while loop na integer number equals to 1 while number less than or equals to 5 இப்படியே பேசிட்டே இருக்கோம் கரெக்டா நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே ஏதோ ஒன்று எழுதிக்கிறோம் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் இப்படியே பேசிகிட்டே இருக்கோம் இப்போ ஜாவாவில் லூப்பிங்கில் மூணு லூப் உண்டு பைத்தானில் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் ரெண்டு லூப் உண்டு வயலும் ஃபாரும் உண்டு பைத்தானில் டூ வயல் கிடையாது ஜாவாவில் மூணு உண்டு வயல் உண்டு டூ வயல் உண்டு ஃபார் உண்டு டூ வயல் ரொம்ப ஈஸி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டூ வயல் அதாவது ஒரு விஷயத்தோட இப்போ பாருங்களேன் இன்டிஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன் இந்த இடத்துலையே டூன்னு சொல்லிடணும் என்ன டூங்கிறத இங்கேயே சொல்லிவிட்டு கண்டிஷனை இங்கே எழுதிக்கணும் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் இங்கே மறந்துடாமல் இந்த செமிகோலன் வச்சிடணும் இங்கே நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் அவ்வளோதாங்க அதாவது இப்போ இதே நான் இங்கிலீஷில் எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன் எனக்கு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல நம்பர் ஒன் டூ ஃபைவ் பிரிண்ட் ஆகணும் இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க இதை நான் எப்படி இங்கிலீஷில் எழுதியிருப்பேன் என்னோடய இமேஜினேஷன் இப்போ நமக்கு தெரிஞ்சதுலேருந்து தான் தெரியாது அப்போது இப்போ இங்கிலீஷில் எழுதுறத சொல்கிறேன் பாருங்கள் இனிஷியலைஸ் எதுக்கு இந்த இதை இங்கிலீஷில் எப்படி எழுதியிருப்பேங்கிறத சொல்கிறேன் இதை இங்கிலீஷில் எப்படி எழுதியிருப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இனிஷியலைஸ் இனிஷியலைஸ் நம்பர் ஆஸ் ஒன் அன்டில் நம்பர் பிகம்ஸ் ஃபைவ் டூ பிலோ ஸ்டெப்ஸ் பிலோ ஸ்டெப்ஸ் என்ன print number increment number by 1 அவ்வளோதானே இந்த ரெண்டு ஸ்டெப்பை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க எது வரைக்கும் அஞ்சு வர்ற வரைக்கும் இதுதான் இதுக்கான இங்கிலீஷ் கண்டென்ட் இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா இப்போ இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்ப்போம் இதை இங்கே எழுதுவோம் சரியா இப்போ பாருங்கள் அதே தான் எதே தான் இனிஷியலைஸ் நம்பர் அஸ் ஒன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது பிரிண்ட் நம்பர் ஒன் பிரிண்ட் நம்பர் மூணாவது ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் நம்பர் பை ஒன் நாலாவது ஸ்டெப் ரிப்பீட் அபோவ் ஸ்டெப்ஸ் அன்டில் நம்பர் பிகம்ஸ் ஃபைவ் கீழே எழுதியிருக்கிறதுக்கும் மேலே எழுதியிருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஏதாவது உங்களால் வித்தியாசம் ஃபீல் பண்ண முடியுதா என்னங்க வித்தியாசம் ஃபீல் பண்ணுறீங்க அதில் செகண்ட் அன்டில் ஃபைவ் இருக்குன்னு சொல்கிறேன் லாஸ்டில் அன்டில் ஃபைவ்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரே ஒரு லைனை மாற்றி எழுதியிருக்கோம் அவ்வளோதான் கரெக்டு தானே அப்போ இதை என்ன தெரியுமா சொல்லுவாங்க இங்கே கண்டிஷனை செக் பண்ணிட்டு தாங்க நீங்கள் உள்ளே வரீங்க உள்ளே வந்து உங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க இங்கே வேலையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டிஷன் செக் பண்ணுறீங்க அதனால் இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுக்கு வந்து என்ட்ரி க்ரைட்டீரியா செக் க்ரைட்டீரியானா கண்டிஷன் இது இந்த லூப்புக்கு வைல் லூப்புக்கு என்ட்ரி க்ரைட்டீரியானும் இதுக்கு எக்ஸிட் க்ரைட்டீரியான்னு பேர் அவ்வளோதான் அப்போ இது ரெண்டுமே ஒன்று தான்னா நான் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமா ரெண்டையும் தெரிஞ்சுக்கணுமா ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் தான் அப்போ ஏன் நான் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று தெரிஞ்சுக்கிறதுக்கான சினாரியோஸ் சில இடங்கள் இருக்குது இப்போ எந்த மாதிரியான இடங்கள்ங்கிறது சொல்கிறேன் இப்போ முதல்ல இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்துருவோம் சரி இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் ஓ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்துருவோம் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை பார்த்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்போ இதே தான் வைல் லூப்பும் பண்ணுச்சு அங்கேயும் இதே தான் ஓகே அப்போ இந்த லூப்புக்கும் அந்த லூப்புக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாதா அப்படின்னா வித்தியாசம் ஒன்று இந்த இடத்துல லூப்பில் பின்னாடி கொடுக்குறது இது பார்த்து கிடைக்கிற வித்தியாசம் மேலே டூ கொடுக்குறது அதாவது கம்ப்யூட்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம் டூ டூன்னா செய் இதை செஞ்சுருப்பா எதை செய்யணும் இதெல்லாம் எப்போ இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் இந்த செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏங்கிறத பின்னாடி சொல்கிறேன் இப்போ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே இல்லையானா வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம்னு பாருங்கள்
சரியா? இப்போ இதே ப்ரோக்ராமை வைல் லூப்பில் மாற்றிடுவோம். இப்போ வைல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, இதை ரிமூவ் பண்ணிடலாமா? அவ்வளோதானே வைல். இப்போ இதே இதோட அவுட்புட் பாருங்கள், அதே 1 2 3 4 5. சரி, ஒருவேளை நான் இங்கே 100 கொடுத்துருந்தா அவுட்புட் என்னங்க வரும்? இந்த லூப்புக்கு உள்ளே போயிருக்குமா போயிருக்காதா? போயிருக்க, கரெக்டாக 100 கொடுத்தா ரன் பண்ணால் அவுட்புட்டே வராது, கன்சோல் எம்டியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை டூ வைலில் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன் எடுத்துகிட்டு டூ இங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுத்து செமிகோலர், அவ்வளோதானே? இதானே டூ வைல். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா 100 ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். ஏன் பிரிண்ட் ஆகுது? லைன் பை லைன் ரீட் பண்ணிக்கிட்டே வருது. ஃபஸ்ட் டைம் கண்டிஷனை செக் பண்ணது, நம்பரை பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு, நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது தான் கண்டிஷன் செக் பண்ணும். ஃபஸ்ட் டைம் கண்டிஷனை செக் பண்ணாமலேயே இது வந்துடும். அப்போ என்ட்ரி க்ரைட்டீரியாக்கும் எக்ஸிட் க்ரைட்டீரியாக்கும், அதாவது வைலுக்கும் டூ வைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான், என்னது? ஒன்லி ஆஃப்டர் செக்கிங் கண்டிஷன், ஒன்லி ஆஃப்டர் செக்கிங் கண்டிஷன் லூப் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஆனால் இங்கே எக்ஸிட் க்ரைட்டீரியாவில் அப்படி இல்லை, லூப் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்ஸ், அட்லீஸ்ட் ஒன்ஸ் வித்தவுட் செக்கிங் கண்டிஷன். கண்டிஷன் தப்பாக இருந்தால் கூட ஒரு தடவை இது ரன் ஆகும். இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? இதுதான் வயலுக்கும் டூ வயலுக்குமான டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த இடத்து இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சரி, அப்போ இந்த இடத்துல ஏன் செமிகோலன் அப்படிங்கிறது சொல்கிறேன், ஏன்னா வயலிலேருந்து தான் பொதுவாக லூப் ஸ்டார்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இப்படி கொடுத்துருக்கேன், ஒருவேளை இங்கே செமிகோலன் கொடுக்காமல் இங்கே இன்னொரு லூப்புன்னு நினச்சிடக்கூடாதுல்ல, இங்கே இன்னொரு லூப்பை நான் வாட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு இல்லை, இது டூவோட பார்ட், டூவோட பார்ட்டாக நான் இந்த லூப்பை முடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஸ்டேட்மெண்ட். அதுக்காக தான் இந்த செமிகோலன் கொடுக்குறது. சரி, அது இருக்கட்டும். இப்போ எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், நம்பரோட வேல்யூ இப்போ என்ன சார்? அந்த ஒயில பிளாக்கில் கொடுத்தா என்ன சார்? கூடாது, அந்த பிளாக் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும், அதான் கொஸ்டின். வயலுக்கு எப்படி ஒரு பிளாக் எழுதுனீங்க, அதே மாதிரி டூ வயலுக்கு ஒரு பிளாக். சரி, இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க எனக்கு, நம்பர் இப்படி கொடுத்தா இதோட அவுட்புட் என்ன? 101 சார். 101, நைஸ். வேறு யாராவது ஏதாவது அவுட்புட் சொல்கிறீங்களா? 100, 101, ரெண்டில் எது அவுட்புட்? ஒன் ஜீரோ ஒன், ஓகே. ஒருவேளை இந்த நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ஸை கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுமா, இன்ஃபினிட்டிவாக எக்ஸிக்யூட் ஆகுமா, இல்லை ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகுமா, என்ன நினைக்கிறீங்க? ஹண்ட்ரட் மட்டும் போயிட்டான். எத்தனை தடவை? ஒன் டைம். ஒன் டைம் மேலே இருக்கிற ஒன் டைம் தான், அது கீழே இருக்கிறது அதே 100 பிரிண்ட் ஆகுது. நைஸ், இதுதான் அப்போ டூ வைல், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எந்த மாதிரியான சினாரியோஸில் இந்த டூ வைல் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் எனக்கு கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும் எனக்கு கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். இப்போ நிறைய இடத்துல இந்த ஃபஸ்ட் டைம் ஆஃபர்லாம் கொடுப்பாங்கல்ல, நீங்கள் லாகின் பண்ணாமலே எங்களை எங்களோட சாஃப்ட்வேர் வந்து 15 யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரியான இடத்துலலாம் இந்த இந்த டூ வைலை யூஸ் பண்ணலாம். இதுதான் வைலுக்கும் டூ வைலுக்குமான டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ வைல் டூ வைல் புரிஞ்சிருச்சு. இதே தான் வைலே தான் ஃபார் லூப். ஃபார் லூப் வைல் டூ வைலே புரிஞ்சிருச்சுன்னா ஃபார் லூப் இதை விட ரொம்ப ஈஸி. எப்படி? இந்த ஃபார் லூப் போகிறதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன க்வெஸ்டின்ஸ் இருக்குது. இந்த லைன் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும் இந்த லூப்பில், இந்த லைன் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும், இந்த லைன் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும் சொல்கிறீங்களா? இது எத்தனை தடவை இந்த லைன் அண்டர், அதாவது நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படிங்கிறது எத்தனை தடவை நடக்கும்? ஒன் டைம். சரி, நைஸ். இது இந்த கண்டிஷன் எத்தனை தடவை செக் ஆகும் ஒவ்வொரு தடவையும், கரெக்டா? ஓகே, 5 ஈக்குவல் ஆகுது. 5 ஈக்குவல் ஆகுற வரைக்கும், நைஸ். இந்த நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் சேம், கரெக்டா? இந்த ஆக்ஷன் முடிஞ்ச ஒவ்வொரு தடவையும், ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் என்ன நடக்குது, ஒரு இனிஷியல் வேல்யூ அதை செக் பண்ணுறீங்க,
அதுக்கு ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே போய் கண்டிஷனை செக் பண்ணுறீங்க, திரும்பவும் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க, மேலே போய் கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, திரும்பவும் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதே தான் ஃபார் லூப். என்ன ஒரே லைனில் எழுதியிருப்பாங்க, எப்படி ஃபார் இங்கே பாருங்கள், ஒன்றுமே பண்ணல, அப்படியே காப்பி தான், காப்பி. கண்டிஷன் என்ன, நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஓகே, நம்பர் ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோதான். இது மூணையும் ஒரே லைனில் எழுதிடணும். உள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பருங்கிறத எழுதிடணும், அவ்வளோதான். இப்படி நம்பர்னு எழுதிட்டோன்னா ஃபஸ்ட் டைம் கண்டி இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன் செக்கிங், நம்பர் ஒன், நம்பர் டூ, இந்த ஆக்ஷன் நடந்துடும். இதுக்கு அப்புறமா இங்கே வரும் நம்பர் த்ரீ, நம்பர் த்ரீக்கு அப்புறமா திரும்ப நம்பர் ஒன்றுக்கு எப்பவுமே போகாது. ஏன் போகாது, லூப் வைல் லூப்பில் என்ன நடந்துச்சு, இதுக்கு ஒவ்வொரு தடவையும் போயிட்டே இருந்துச்சா, இல்லை இல்லை, ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது மட்டும் நம்பரோட வேல்யூ ஒன்றுன்னு வரும், அவ்வளோதானே. அப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது மட்டும் நம்பரோட வேல்யூ ஒன், இங்கே டூ, அதுக்கப்புறமா இது த்ரீ டூ த்ரீ டூ மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஃபார் லூப். இது யாருக்கெல்லாம் புரியல, இதில் என்னென்னலாம் குவெஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு? இது புரிஞ்சிருச்சு, இது புரிஞ்சிருச்சாங்க? இதில் ஏதாவது சந்தேகம் கேள்வி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. வைல் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் ஃபார் யூஸ் பண்ணலாமா சார்? பண்ணலாம், வைல் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே ஃபார் யூஸ் பண்ணலாம். அப்படியே இதிலே அப்போ வைலில் நான் இப்படி இப்படிலாம் படித்தேன், இந்த இதில் அடுத்தடுத்து இந்த இந்த க்வெஸ்டின் வந்துருச்சுன்னா அப்போ அடுத்தடுத்து என்ன கேட்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா, இவங்க கேட்குறதுலேருந்து இப்போ வைல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், உங்களுக்கு முத முதல்ல வைல் பற்றி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம், இல்லைனா இதில் க்வெஸ்டின் கேளுங்க, சரியா? இப்படி வைலில் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் ஃபார் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், வைல் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் ஃபார் யூஸ் பண்ணலாம். சரி, வைலில் இந்த இடத்துல ட்ரூ கொடுக்கலாம், உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல ட்ரூ கொடுத்து நம்பர் இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு த்ரீ பிரேக் இப்படிலாம் கொடுக்கலாங்கிறது நம்ம பார்த்துருக்கோமா? ஆமாம். அப்போ ஃபார் லூப்லேயும் ட்ரூ கொடுக்கலாமா? ஃபார் எழுதியிருக்கோம், வயலோட டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான், அப்படின்னா ஃபார்லேயும் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. கண்டிப்பாக ஆமாம், வயலோட டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஃபார்னு சொன்னால் பண்ணலாம்னு தான் ஆன்சர் சொல்லணும். பண்ணலாம், எப்படிங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த அவுட்புட் பார்க்க போகிறேன், இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, இங்கே பாருங்கள் வைல் இங்கே இருக்குது, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த ஃபாரை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த நம்பரோட ஸ்கோப் எந்த லைன் நம்பர்லேருந்து எந்த லைன் நம்பர் வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு வேணால் ரெண்டு மூணு லைன்ஸை கம்மி பண்ணிடுறேன், நான் சாய்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அதாவது இந்த இடத்துல நம்பர் ஒன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, அதோட ஸ்கோப் மெமரியில் ஜாவா அதை எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம். நான் அதோடய லைன் நம்பர்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் சொல்கிறேன், சாய்ஸ் ஏ, சாய்ஸ் ஏ லைன் நம்பர் நைன் டூ, லைன் நம்பர் நைன் டூ எயிட்டீன், இது சாய்ஸ் ஏ. சாய்ஸ் பி லைன் நம்பர் நைன் டூ சிக்ஸ்டீன், சாய்ஸ் சி லைன் நம்பர் நைன் டூ ஃபிஃப்டீன். உங்கள் ஆன்சர்ஸ் என்ன? B சார், B. எல்லாருமே சொல்லுங்க, மொத்தம் ஏ பி சி பி ஆர். ஓகே, வேற யாரெல்லாம் என்னென்ன சொல்றீங்க? பி சொல்லாதவங்க எல்லாம் சொல்லுங்க. 15 சார், 9 to 15 சி சி. ஓகே, 9 to 15 ங்கறத ஒரு பாயிண்டா வெச்சுக்கலாம். அப்படி இன்னும் வெச்சிட்டோம்னா இந்த இடத்துல எரர் காமிக்காதா? இப்போ இதுக்கு முந்தின ப்ரோக்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே ஹண்ட்ரட்னு கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்ல, இப்போ ஒருவேளை இங்கே ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம், இங்கே பிரிண்ட் பண்ணால் எரர் காமிக்கணும்ல, அவுட் ஆஃப் ஸ்கோப் அப்படின்னு எரர் காமிக்கணும். நம்பர் லைன் 14லேயே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்ல சார்? ஆமாம், இன்க்ரிமெண்ட் ஆகுது,
கரெக்ட் தான். ஆனால் இது எங்கே டிக்ளேர் ஆயிருக்கோ அதோட நியரஸ்ட் ஓப்பனிங் பிரேஸ் டு க்ளோசிங் பிரேஸ் வரைக்கும் அதோட லைஃப் இருக்கும். அப்போ நம்பர் ஒன் எங்கே டிக்ளேர் ஆயிருக்கு? மெயின் மெத்தடில் டிக்ளேர் ஆயிருக்கு, லூப்புக்கு உள்ளே டிக்ளேர் ஆகலை. இப்போ நான் இதுவே இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த இடத்துல இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன். இது எங்கே டிக்ளேர் ஆயிருக்கு? ஒரு லூப்புக்குள்ளே டிக்ளேர் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஏவை பிரிண்ட் பண்ணேன்னா எரர் எரர் காமிக்குதா? ஏ கேன்நாட் பி ரிசால்வ் டு ஏ வேரியபிள். இப்படி ஒருத்தர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அவரோட ஸ்கோப் அந்த லூப் தான். ஏ கேன்நாட் பி ரிசால்வ் டு ஏ வேரியபிள், அவரோட ஸ்கோப் இந்த லூப் தான். ஆனால் இந்த நம்பர் ஒன்னோட ஸ்கோப் லைன் நம்பர் எயிட்லேருந்து லைன் நம்பர் எயிட்டீன் வரைக்கும், அதாவது லைன் நம்பர் நைன்லேருந்து லைன் நம்பர் எயிட்டீன் வரைக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே சிக்ஸ்டீன்லாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு லைன் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ஐயோ ஒரு சிக்ஸ்டீன் சொன்னாரே அப்படின்னு யோசிச்சுட்ருக்க வேண்டாம். அப்படி இல்லைனா லைன் நம்பர் எயிட் நைன்லேருந்து இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மெயின் மெத்தட் சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஹோல் மெயின் மெத்தடுக்கும் இந்த நம்பரோட விசிபிலிட்டி இருக்கும். இங்கே நீங்கள் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா எந்த எரரும் காமிக்காது, அவுட்புட்டும் வரும். இப்போ நம்பர்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் அப்படின்னு அவுட்புட் ட்ரூவா? ஓகே, அது லூப் த்ரீயோட பிரேக் பண்ணியிருக்கேன் அதனால் த்ரீங்கிற அவுட்புட் வரும். இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்காங்க? ஓகே, சரி. இது தவிர இப்போ இந்த லூப் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஃபார் லூப்பில் எப்படிங்க அப்படின்னா இப்போ நீங்களே சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஃபார் லூப்பில் இந்த இடத்துல நம்பர்னு கொடுத்துட்டோன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார் லூப் இருக்குல்ல, இந்த ஃபார் லூப் இதோட இந்த இடத்துல நம்பர் ஒன்னோட ஸ்கோப் லூப்பில் தான் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இங்கே வந்து நம்பர் ஒன்னுன்னு கொடுத்தீங்கன்னா எரர் கம்மி, நம்பர் கேனாட் பி ரிசால்வ் டு ஏ வேரியபிள். ஏன்னா நீங்கள் வேரியபிளையே லூப்பில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் லூப்பில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக வயல் மாதிரி வெளியில் பண்ணலாமா? பண்ணலாமே. இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நம்பர்னு கொடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு வேல்யூ அந்த நம்பர் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரீ டிக்ளேர் பண்ண வேண்டிய தேவையில்லை, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணிட்டோன்னா இந்த வேரியபிள் இதோட ஸ்கோப் மெயின் மெத்தட் ஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் டிக்ளேர் பண்ணலாம். இதுதான் வயலுக்கும் ஃபாருக்குமான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். வயலில் நீங்கள் கண்டிப்பாக லூப்புக்கு வெளியிலேயே உங்களோட வேரியபிள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா லூப்புக்கு வெளியிலேயே டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. ஃபாரில் லூப்லேயும் டிக்ளேர் பண்ணலாம், லூப்புக்கு வெளியிலேயும் டிக்ளேர் பண்ணலாம். இந்த சாய்ஸ் ஃபாரில் உண்டு. சரியா? இப்போ ஃபாரில் இப்போ நீங்கள் வயல் வச்சு கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ வந்து நான் வயலில் நான் வந்து இப்படி ட்ரூன்னு கொடுத்தேன். இதான் இப்போ நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். சரி, அது கூட பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்படி புரிஞ்சுக்கிட்டதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சரியா? அப்படி எதுவும் சந்தேகம் இல்லைன்னா இதில் பார்க்குள்ள மொத்தம் மூணு பேராமீட்டர் தான் வருமா, இல்லை வேற ஏதாவது கூடுதல் ஏதாவது வருமா? பார்க்குள்ளேயா? ஃபாரோட சின்டாக்ஸ், ஃபாரோட சின்டாக்ஸில் மூணு பேராமீட்டர் தான். இப்போ நான் இந்த இடத்துல நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? இங்கே கமா கொடுத்து நம்பர் டூ மைனஸ் மைனஸ் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கலாம். இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள். இது நம்பர், நல்ல டவுட், நம்பர் டூ. ரெண்டு கண்டிஷன், ரெண்டு வேல்யூ இங்கே கொடுக்குறோம். இந்த அவுட்புட் பாருங்கள், ரெண்டுமே மாறி மாறி பிரிண்ட் ஆகிடுது. முதல்ல ஃபைவ் ஃபோர், ஏன்னா அதை குறைச்சிட்டே வரேன். மைனஸ் மைனஸ் டூ ஒன் இப்படி நம்பரோட வேல்யூ இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஒரே லைனில் கூட இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். இங்கே கொடுக்க முடியாது, டூப்ளிகேட் லோக்கல் வேரியபிள் என்ன மேலே கொடுத்துருக்கோம். இப்படி புரியுதா? இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோன்னா நம்பருக்கு தனிய லூப் போயிட்டு இருக்கோம், நம்பர் டூக்கு தனிய லூப் போயிட்டு இருக்கோம். ஆமாம்,
இப்படி ரெண்டு ரெண்டு கண்டிஷன்ஸ்லாம் ரெண்டு இனிஷியலைஸ் பண்ணுறது. இதே தான் வயல்லையும் பண்ணோம். இப்போ வயலில் இது பண்ணலைன்னுலாம் சொல்ல முடியாது. வயல்லையும் இதே தான், நம்பரோட வேல்யூ ஒன், நம்பர் டூவோட வேல்யூ 10, இப்படி கொடுத்துக்குவோம். வயல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நம்பர் கொடுப்போம். இதே தான், எந்த பெரிய சேஞ்சும் இல்லை. நம்பர் டூ கொடுப்போம், இங்கே நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கலாம், நம்பர் மைனஸ். இந்த நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸாக வழக்கமாக வேலையை முடிச்சுட்டு கடைசியாக கொடுப்போம். இங்கே அதே தான் பண்ணுறோம், இந்த இடத்துல கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம ஒரு ஒரு பிகினராக ஃபார் லூப்பை பார்க்குற ஒருத்தர் எங்கே கன்ஃபியூஸ் ஆவார்னா, அவர் என்ன நம்புவார் அப்படின்னா, இந்த லைன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கு பிறகு தான் இது உள்ளே வரும்னு நம்புவார். ஆனால் ஃபாரோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, வயலோட ரீப்ளேஸ்மெண்ட் ஃபாருங்கிறத மறந்துடக்கூடாது. வயல் இதையும் இதையும் பார்த்துட்டு உள்ளே வந்துடும், வேலையை முடித்ததுக்கப்புறம் தான் இங்கே போகும். அதே தான் இங்கேயும், இதையும் இதையும் பார்த்துட்டு லூப் உள்ளே வந்துடும், வேலையை முடித்ததுக்கப்புறம் தான் இங்கே போகும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், புரியுதா? ஓகே. இப்போ இதுலேயே அப்போ வயலில் ட்ரூ கொடுத்தீங்களே, அது மாதிரி எனக்கு இங்கேயும் கொடுத்து காட்டுங்க. நான் இந்த இடத்துல இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 5 வச்சுக்கிறேன், இல்லை 1 வச்சுக்கிறேன். எனக்கு வயலில் பண்ண மாதிரியே பண்ணுங்கன்னா, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், இந்த இடத்துல ட்ரூ கொடுக்கலாம் நீங்கள், ஒரு தப்பு இல்லை. ஆனால் இந்த ரெண்டு செமிகோலன் கொடுக்காமல் கொடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு செமிகோலன் கொடுக்காமல் முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு செமிகோலன் கொடுக்காமல் ஃபாரில் ட்ரூ வயலில் கொடுத்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அதோட சின்டாக்ஸ் ரெண்டு செமிகோலனோட, ஏன்னா கண்டிஷன் தான் நான் ட்ரூவாக கொடுக்குறேன் அப்படிங்கிறது அதுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி கொடுத்துட்டு நான் நம்பரை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு, இது உள்ளேயே கூட இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 3 பிரேக் அப்படிங்கிறதெல்லாம் இங்கேயே எழுதிக்கலாம். நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ஸையும் உள்ளே எழுதிக்கலாம், வயலில் எழுதின மாதிரி இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுக்கலாம். பட் இது வந்து ஃபைல்ஸ் வைல் சின்டாக்ஸ் தானே சார்? வைல் யூஸ் பண்ணது அந்த வேர்ட் மட்டும் யூஸ் பண்ண சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்கேயும் கொடுக்கலாம், வைலோட சின்டாக்ஸ் வேண்டாம் நினச்சிங்கன்னா இங்கேயும் கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து இப்படி கொடுத்துக்கலாம். அது தனியாக தெரியணும், கண்டிஷன் மட்டும் கொடுக்கறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு கொடுத்தேன். நீங்கள் இப்படி ட்ரூ கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். மறந்துடாமல் இந்த ரெண்டு செமிகோலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன். அவ்வளோதாங்க. ஃபார் ஃபார் ரொம்ப ஈஸி. நிறைய டெவலப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபார், சிங்கிள் லைனில் எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறதுனால அவங்களோட ப்ரிஃபரன்ஸே ஃபார் தான். மூணு லைன் எழுதணுமே வயல்னால், இதை நான் ஒரே லைனில் எழுதிக்கலாமே அப்படிங்கிறது. இதே நம்பர் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 2 கொடுத்துக்கலாம், ரெண்டு ரெண்டு நம்பராக தாவி தாவி போகணும் அங்கே. அதுலனா அது புரியலையா? நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 2 கொடுத்துக்கலாம் சார். அப்போ ஃபாரோட ஒரே பர்பஸ் கோடை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும்தானா சார்? மேஜராக அதான், வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இல்லை, ஃபைல் பண்ணுற எல்லாத்தையும் தான் ஃபாரும் பண்ணுது. ஆனால் ஒயில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கு சார். அது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒயிலை படிச்சிட்டோம், வயலில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இதே இப்போ நீங்கள் என்னோட ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா, நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் வயலில் பண்ணீங்களோ எல்லா ப்ரோக்ராமையும் எடுத்து ஃபாரில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், ஃபார்லேயும் கம்ஃபர்டபுளாக மாறிடுவீங்க. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அந்த கம்ஃபர்ட்னஸ்க்கான காரணம் அந்த ப்ராக்டிஸ். இதையும் அதே 10 ப்ரோக்ராம் எடுங்க, இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதுலேயும் சூப்பராக வந்துடும். வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது? அப்போ நம்ம இன்னையிலேருந்து ஃபார் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறது. அதாவது பசில் சால்விங் தான். இப்போ நம்ம இதெல்லாம் ஜாவாக்கு கீழே வராதுல்ல. இப்போ இதே கோடிங் தாங்க சி, இதே கோடிங் தான் சி ப்ளஸ் ப்ளஸ், இதே கோடிங் தான் சி ஷார்ப், எல்லாம். இப்போ பாருங்களேன், நீங்கள் இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா பைத்தானில் மட்டும்தான் இது கொஞ்சம் மாறும், அவங்க கொஞ்சம் வேறு ரூட்டில் போய் வச்சுருப்பாங்க. இதுலேயே பாருங்களேன், ஃபார் லூப் இன் சி.
இந்த பாருங்க உள்ள பிரிண்ட் எஃப்னு கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான். இதோ இது லூப் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்களா. இந்த இந்த கோடை பாருங்கள். இந்த இடத்த இந்த ரெண்டா இன்னர் ஃபார் லூப் வெளியில் இருக்கிறத விட்டுருங்க. இதை மட்டும் பாருங்கள். ஜே ஈக்குவல்ஸ் டு ஒன், ஜே லெஸ் தேன், ஜே ப்ளஸ் ப்ளஸ், நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம்னு கொடுத்துருப்போம். அது பதிலாக பிரிண்ட் எஃப். இதே ஃபார் லூப் தான் சி ப்ளஸ் ப்ளஸ். ஒரு வேலையும் கிடையாது. அவங்க பிரிண்ட் எஃப்னு கொடுத்தாங்களா, இவங்க அதுக்கு பதிலாக இதே கோடிங்கை பாருங்கள். இந்த கோடிங்கை பாருங்கள், அதே ஜே ஈக்குவல்ஸ் டு அதே தான் பாருங்கள். சி அவுட்டுன்னு உள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாரை பார்த்துக்கோங்க. இந்த லைன் நம்பர் 8 பாருங்கள், லைன் நம்பர் 10 பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், லைன் நம்பர் 10 லைன் நம்பர் 12 பாருங்கள். எந்த வித்தியாசமும் கிடையாது. இதே ஃபார் தான் சி ஷார்ப்லேயும் டாட் நெட்லேயும். இந்த இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒன்று தான். இதோ இனிஷியலைசர், கண்டிஷன், ஐட்ரேட்டர் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒரு சாம்பிள் பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த லைன் நம்பர் 9 பாருங்கள். உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. டக்குன்னு பார்த்து இது ஜாவா ப்ரோக்ராமா சி ஷார்ப்பான்னு கண்டுபிடிக்க முடியாது. எங்கே அந்த லைன் நம்பர் 17 மட்டும்தான் நீங்கள் டிஃப்ரென்ஸே பார்க்க முடியும். லைன் நம்பர் 17 இந்த 19 வேறு எங்கேயுமே நீங்கள் டிஃப்ரென்ஸே பார்க்க முடியும். அவ்வளோதான். அதே கிளாஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்கு பதிலாக ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், எம் கேபிட்டல், இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் ஃபீலே பண்ண முடியும். நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போமா, சி ஷார்ப்பில் அதை யூஸிங்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். நம்ம வந்து வேறு ஒரு பேக்கேஜில் இருக்கிற கிளாஸை இம்போர்ட்டுன்னு சொல்லுவோம். சி ஷார்ப்பில் சி ப்ளஸ் ப்ளஸில் அதை யூஸிங்னு சொல்லுவாங்க. இந்த நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்மளோட பேக்கேஜ் நேம். நம்ம இங்கே பேக்கேஜ்னு சொல்லுவோம், அவங்க நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ எந்த லாங்குவேஜுக்குள்ளே வேணாலும் இப்போ போகலாம் இதை வச்சுட்டு. இதே இந்த பாருங்கள், இது இதே நம்ம இப்போ இவ்வளோ நாள் வயல் பார்த்தோமா, வயல் லூப். வைல் லூப் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் போய் பாருங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் வைல் லூப். அங்கே வேர்னு வேரியபிள் நேமை வந்து வேர்னு சொல்லுவாங்க. ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10. டாக்குமெண்ட் அங்கே கன்சோல் டாட் ரைட்டுன்னு பார்த்தோமா சி ஷார்ப்பில், இங்கே டாக்குமெண்ட் டாட் ரைட். அவ்வளோதான், அதே வேலை தான். எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போது நீங்கள் எந்த லாங்குவேஜ்குள்ளே வேணாலும் இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சரி, இதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ ரொம்ப சிம்பிள், எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எனக்கு அதை பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இப்போ லூப்பிங்கில் அடுத்த ஸ்டெப் போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் இருக்குது. என்னென்ன பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, 2-3 க்வெஸ்சன்ஸ். வென் ஷுட் ஐ கோ ஃபார் டிக்ளரிங் வேரியபிள், க்வெஸ்டின் நம்பர் 1. இல்லை, வை ஷுட் ஐ கோ ஃபார் டிக்ளரிங் எ வேரியபிள். இன்னொன்று, வென் ஷுட் ஐ திங்க் அபவுட் லூப்பிங். லூப்பிங்னு ஒன்று நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், இல்லை எப்போ தெரிஞ்சுக்கணும், இதுக்கான ஆன்சர் என்ன, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். ஒரு வேரியபிளை நான் ஏன் யூஸ் பண்ணணும், ஒரு லூப்பை நான் ஏன் யூஸ் பண்ணணும். சொல்லுங்க. இப்போ வேரியபிள் வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணணுன்றதுனால டிக்ளேர் பண்ணுறோம் சார். நைஸ். அம்மா லூப்பிங் வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணுறதுனால லூப்பிங் பண்ணுறோம். அவ்வளோதான் சார். நைஸ், சூப்பர். இதை தான் கேட்டேன். முக்கியமான க்வெஸ்சன் தான். நல்ல ஆன்சர்ஸ், பெர்ஃபெக்டான ஆன்சர்ஸ். ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸில் எனக்கு வேணுங்கிறதுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ரிப்பீட்டட் ஆக்ஷன் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம லூப் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும், நீங்கள் லூப்பிங்கில் எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் பண்ணிடலாம். சரி, பண்ணுவோமே. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 1, இப்போ எனக்கு என்ன வேணும், 1111 இதான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். 1111 ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். எப்படி பண்ணுறது? இதான் இப்படி தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். இந்த இடத்துல 1 கொடுத்துக்கோங்க.
பழைய ஸ்டோரி, ஹேமகுமார் சொல்கிறது ஸ்டோரியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஆ, இதில் ஏங்க இப்படி அஞ்சு தடவை பண்ணுறீங்க? அப்போது லூப்பிங், நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கிறதே வந்து மைக்ரோ லெவலாக இருந்தாலும் சரி, மேக்ரோ லெவலாக இருந்தாலும் சரி, இது எப்படிங்க ஒன்று கொடுக்க முடியும்? இப்போ 500 தடவை பண்ண முடியாதுங்க. அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்போம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்து வயல் எழுதியிருப்போம். இப்போ நான் அந்த வயல் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங், நான் வயலே எழுதுகிறேன், பின்னாடி அதை ஃபாராக மாற்றுறேன். வயலே யூஸ் பண்ணனாலும் தப்பு இல்லை. நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி இருக்குது, சரியா? இந்த இடத்துல நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் இந்த இடத்துல 1, சரி. அப்போ இப்போ எனக்கு வந்து இப்படி கிடச்சிருச்சு. இது அப்படியே ஃபாராக மாற்றுறது ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஃபாருக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இதை அப்படியே டெலிட் பண்ணி இங்கே கொண்டு போயிருங்க, இதை இங்கே கொண்டு போயிருங்க, இதை அப்படியே கட் பண்ணிடுங்க, கட் பண்ணி இங்கே கொண்டு போயிருங்க. வேறு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், அவ்வளோதாங்க. ஃபாராக மாற்றிட்டோம். இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? சரி, இதில் யாருக்கும் சந்தேகமே இல்லை. அப்போது இந்த இடத்துல ஏன் ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்க? ஆ, ஏன் லூப் யூஸ் பண்ணோம்? நான் ரிப்பீட்டட் ஆக்ஷன்னா லூப் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் என்ன கேள்வி? கரெக்ட், ரிப்பீட்டட் ஆக்ஷன்னா லூப் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்தது எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன். 2 2 2 2 2 இதான் எனக்கு வேணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆ, இதே ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுவேன். இதே ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி 2 2 2 2 இங்கே ப்ரிண்ட் பண்ணிடுவேன். நைஸ், பிரச்சனையும் இல்லை. இதில் ஏதாவது இப்போ நான் எழுதியிருக்கிறதுல சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அடுத்து எனக்கு என்ன வேணும்? 3 3 3 3 3 ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே 3 3 3 இங்கே 3ன்னு எழுதிடுவேன். அப்போ 1 2 3 வந்துருச்சு. சரி, பெர்ஃபெக்ட். இதே மாதிரி எனக்கு ஒரு 5000 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணிடுங்க. 1 1 2 2 2 3 3 3 3 இப்படி ப்ரிண்ட் பண்ணியிருக்கீங்கள, இதே மாதிரி ஒரு 5000 வரைக்கும், 1லேருந்து 5000 வரைக்கும். ஆ, அப்போ நான் எவ்வளோ ஃபார் லூப் எழுதணும்? 5000 ஃபார் லூப் எழுதணும். 5000 ஃபார் லூப் எழுதணும்னா இது நமக்கு ஏதோ ஒரு ட்ராப், க்வெஸ்டினே நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரு ட்ராப். நம்மளை வேறு ஏதோ யோசிக்க வைக்கிறதுக்காக இந்த க்வெஸ்டின் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் இந்த இடத்துல நம்பரை மாற்றுறதை தவிர வேறு என்ன சேஞ்ச் இருக்குது இந்த ஃபார் லூப்பில்? 3 ஃபார் லூப் வச்சுருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கு தான் லூப் வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ இந்த 3 ஃபார் லூப்லேயும் இந்த நம்பரை மாற்றுறதை தவிர வேறு என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் இருக்குது. சரி, அந்த க்வெஸ்டின் இருக்கட்டும். கரெக்டாக அந்த க்வெஸ்டின் இருக்கட்டும். அதை எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த க்வெஸ்டினை திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு சொல்யூஷன் வேணும். இதுக்கு சொல்யூஷன் தேடுறதுக்கு இன்னொரு ஒரு இன்புட் பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம இங்கே வருவோம். நம்ம பார்த்த ப்ரோக்ராம் இப்போ எனக்கு என்ன வேணும்? 1 2 3 4 5 இப்படி வேணும். இதை எப்படி எழுதுவீங்க? இன்டீஜர், நான் நேராகவே லூப்பில் எழுதுகிறேன். இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1, வைல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் நம்பர் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எழுதிடுவீங்க. ஃபைன், பெர்ஃபெக்ட். 1 2 3 4 5 ஒரே லைனில் ப்ரிண்ட் ஆகி, இதே 1 2 3 4 5 நான் இப்போ வந்து இந்த இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இதை ஃபாராக மாற்ற போகிறேன். எப்படி? இதை ரிமூவ் பண்ணிடுவோம், இங்கே கொண்டு போயிடுவோம். இந்த ப்ராக்கெட்ஸ்க்கு பதிலாக செமிகோலன், இதை எடுத்து கொண்டு போயிடுவோம், இங்கே கொண்டு போயிடுவோம். அவ்வளோதான், ஃபார் முன்னாடி ஒரு ஃபார் போட்டு விட்ருவோம், ஒரு ஃபார் இங்கே போட்டு விட்ருவோம். அவ்வளோதான், கரெக்டாக, பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன அவுட்புட் வேணும்? இதே 1 2 3 4 5 வேணும். என்ன பண்ணுவீங்க? அடுத்த லைன் போய்க்கலாம். அடுத்த லைன்லேயும் எனக்கு இதே 1 2 3 4 5 வேணும். அப்போ அடுத்த லைன் போய்க்கிறேன். அடுத்த லைன் போயிட்டு இதே 1 2 3 4 5 ப்ரிண்ட் பண்ணுறேன். அதாவது என்னோடய எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னங்கிறத இங்கே எழுதுகிறேன். என்னோடய எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இதுதான், என்னோடய எக்ஸ்பெக்டட் அவுட்புட். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 அடுத்து என்ன அவுட்புட் வேணும்? அடுத்து 1 2 3 4 5 தானே? அப்போ திரும்பவும் அதே அடுத்த லைன் போய்க்கிறேன். அடுத்த லைன் போயிட்டு இப்படி எழுதுறேன். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நான் எழுதுனதில் எந்த தப்பும் நான் ஃபீல் பண்ணல. சந்தேகம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். யாருக்காவது சந்தேகம் இருக்காங்க? இந்த ஃபார் லூப் அடுத்த 1 2 3 4 5 ஒரு ஃபார் லூப் ஃபார் வைல் உள்ள போட்டு
ஃபார வைல் உள்ள போடலாம் வைல் உள்ள ஃபால் அது அடுத்து அடுத்து யோசிப்போம் அப்படி பண்றத பண்ணுவோம் நீங்க சொல்றத கண்டிப்பா பண்ணுவோம் அடுத்து யோசிப்போம் கண்டிப்பா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது யாருக்கு ஏதோ சந்தேகம் இல்லைனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம்னா இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் வென் ஷுட் ஐ கோ ஃபார் லூப்பிங் அப்படின்னு கேட்டேன் நீங்க என்ன பதில் சொன்னீங்க ரிப்பீட்டட் ஆக்ஷன் இங்கே அதை காணும் அதை தான் டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ரிப்பீட்டட் ஆக்ஷன் இங்கே நீங்கள் பண்ணியிருக்கிறது என்னது ரிப்பீட்டட் ஆக்ஷன் 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணுற ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பாக்ஸை எடுத்துக்கிறேன் இந்த பாக்ஸை எடுத்து இப்படி எழுதி வச்சு இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த கண்டென்ட் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிறேன் அதாவது 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணுறதையே 3 தடவை பண்ணணும் ஆமாவா அப்போ நான் அதுக்காக 3 ஃபார்லூப் எழுதக்கூடாது ஏன் ஒருவேளை இது 3000 தடவை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா 3000 ஃபார்லூப் எழுத முடியாது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா இப்போ இந்த இடத்துல அதான் இவர் சொன்னார் இந்த இடத்துல இந்த ஃபாரை எழுதிக்கோங்க எது இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபாரை இங்கே எழுதிக்கோங்க அப்படி எழுதிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஃபார் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஃபார் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த ஃபார் இருக்கிறதா அந்த ப்ரோ அந்த ஃபாரை நான் 3 தடவை பண்ணணும் எப்படி இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1 வைல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 அந்த ஃபார் இது உள்ளே எழுதிடுவேன் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுவேன் இங்கே கொடுத்துருவேன் இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த இந்த ஃபாருக்கு இந்த வயலுக்குள்ளே அந்த ஃபார் இருக்க போகுது ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் எழுதுவோமா இதை ஃபாரா மாத்திக்கலாமா ஃபாரா மாத்துறது பண்ணிடுவோம் உடனே பண்ணிடுவோம் இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் இதை காப்பி பண்ணிக்கிறேன் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை இந்த காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க வேண்டிய கண்டென்ட் இது தான் அதனால் இதையும் காப்பி பண்ணிக்கிடுறேன் இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை போய் பார்த்தேன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் சந்தேகம் ஏதாவது இருக்காங்க ஓகே முத்து அந்த அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிள் வந்து அந்த ஃபார் வந்து அந்த அந்த ஃபார்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நம்ம உள்ளுக்குள்ள உள்ள ஃபார்க்கு யூஸ் பண்ணிடக்கூடாது இப்படிதானே தேவைனா மட்டும்தான் யூஸ் பண்ணும் எது இந்த கவுண்டா கவுண்ட்டை வந்து இந்த ஃபார்க்குள்ளே யூஸ் பண்ண முடியுமா உள்ள உள்ள ஃபார்க்குள்ளே கவுண்ட்டோட விசிபிலிட்டி லைன் நம்பர் 12 ல் இருந்து 21 வரைக்கும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பரை தான் அப்படி வெளியில் யூஸ் பண்ண முடியாது இப்போ ஒருவேளை இதோட சேஞ்சஸ் பார்க்கணுன்னா நம்ம இப்படி இதிலே பிரிண்ட் பண்ணும்போது கவுண்ட்டு ஒவ்வொரு தடவை என்னங்கிறத கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இப்படி வரும் 1 2 3 4 5 ஃபஸ்ட் ரோ 1 2 3 4 5 செகண்ட் ரோ 1 2 3 4 5 தேர்ட் ரோ இப்படி வரும் இப்போ இங்கே வேணும்னா ஸ்பேஸ்லாம் கூட கொடுத்துட்டேன்னா இன்னும் அந்த ரீடபிலிட்டி நல்லா பண்ணலாம் ஓகே இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்காங்க அப்படி சந்தேகம் எதுவும் இல்லைன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இதில் சொல்கிறேன் ஜஸ்ட் வேரியபிள் நேம் சேஞ்ச் யூஸ்வலாக இந்த மாதிரியான ப்ரோக்ராமை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இருக்கா இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி பார்ப்பாங்க இப்படி இப்படி பார்ப்பாங்க ஒரு
ஒரு டேபிள் இல்லை ஒரு மேட்ரிக்ஸ் அது மாதிரி இருக்கும் இதை பார்க்குறது. அப்போ இப்படி பார்க்குறதுல என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது இப்படி பார்க்குறதுல என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் இப்போ இதில் என்ன தெரிஞ்சு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ உங்ககிட்ட மூணு ரோ இருக்குங்க இப்படி இது ரோ ஜீரோ இப்போ நீங்கள் பார்க்குறது இது ரோ ஜீரோ இது ரோ ஒன் இது ரோ டூ இப்படி மூணையும் சொல்லிடுவாங்க இது ரோ இது காலம் ஜீரோ காலம் ஒன் காலம் டூ காலம் த்ரீ காலம் ஃபோர் மொத்தம் அஞ்சு காலம் இருக்குது மூணு ரோ இருக்குது ஆனால் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் படி ரோ வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுது டூவில் முடியுது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே இந்த இது ஃபாலோ பண்ணுவாங்க அதோட இதை வந்து வரிசை இல்லை இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை இப்படி ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகிறது இண்டெக்ஸ் அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்படி புரிஞ்சுக்கலாம் இதில் காமிக்கிறவங்களுக்கு இது இருக்குல்ல ஒரு எக்ஸல் ஷீட் பார்க்குறீங்கல்ல இப்போது நான் இதில் காமிக்கிறேன் இது ஜீரோ கமா ஜீரோ ஜீரோ கமா ஒரு நிமிஷங்க இதில் ரொம்ப சின்னதாக இருக்குது எனக்கு தெரியும் நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இதை பெருசு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது இந்த பக்கம் நீங்கள் இந்த ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் பார்க்குறீங்கல்ல இதெல்லாம் காலம் வேல்யூஸ் இதெல்லாம் ரோ வேல்யூஸ் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து ஜீரோ கமா ஜீரோ இந்த பொசிஷன் ஜீரோ கமா ஒன் இது ஜீரோ கமா டூ இதே தான் நம்ம என்ன பேரில் வச்சுருக்கோம் இதே தான் இங்கே பாருங்கள் ஏ ஒன் ஏ டூன்னு நம்ம சொல்லுவோம் எக்ஸல் ஷீட்டில் அந்த ஏ ஒன் ஏ டூவை தான் நம்பர்ஸில் சொல்கிறேன் இது ஜீரோ த்ரோ தேர்ட் காலம் ஜீரோ த்ரோ ஃபோர்த் காலம் ஜீரோ த்ரோ ஃபிஃப்த் காலம் இப்படி சொல்கிறது அப்புறமா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் ரோவில் ஜீரோத் காலம் ஃபஸ்ட் ரோங்கிறது ஆக்சுவலாக செகண்ட் ரோ ஏன்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஒன் ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் ஒன் கமா ஃபைவ் இப்படி சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த மாதிரி இதெல்லாமே அந்த பொசிஷன்ஸ் அந்த பொசிஷனோட பிளேசஸ் இது பின்னாடி நம்ம மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது யூஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அதுதான் இங்கே அப்போது அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதனால் என்ன சொல்லுவாங்க இப்படி பார்க்குறதே என்ன சொல்லுவாங்கன்னா இதில் மொத்தம் மூணு ரோ அஞ்சு காலம் இருக்குது அப்போது இதை பார்த்தாலே தெரியுது அவுட்டர் லூப் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்பர் ஆஃப் ரோஸ் மூணு ரோங்கிறத இதை தான் சொல்லுது ஏன் இதை தான் அவுட்டர் ரோ தான்னு சொல்கிறீங்க அவுட்டர் ஃபார் தான் சொல்கிறீங்கன்னா அவுட்டர் ஃபார் தான் இந்த பிரிண்டல் என்ன ட்ரிகர் பண்ணுது இன்னர் ஃபாரில் பிரிண்ட் எல்என் இல்லை அடுத்த லைன் அதாவது அடுத்த ரோ போகிறதுக்கான இது இல்லை அதனால் இது இங்கே யூஸ்வலாக என்ன நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா இதை ரோன்னு வச்சுக்குவாங்க இதை ரோன்னு பேர் இப்போ நீங்கள் கவுண்ட்டே எனக்கு புரியுதுன்னா தாராளமாக வச்சுக்கோங்க ஒரு தப்பு இல்லை இதை காலம்னு வச்சுக்குவாங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டக்கு டக்குன்னு புரியும் எத்தனை ரோ எத்தனை காலம்ங்கிறது புரியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சுக்குவாங்க அப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது காலம் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுறது ரோ வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிறது தான் ஃபைவ் காலம்ஸ் இன் ஈச் ரோஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் த்ரீ இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல யாருக்காவது ஏதாவது குவஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் டவுட்ஸ் எது சொல்லுங்கள் ஏதாவது இருக்கா இல்லை சரி ஒருவேளை இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங்கில் என்ன மிஸ்டேக் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோங்கிறத சொல்கிறேன் யூஸ்வலாக நமக்கு இப்படி ஃபார் லூப் இது இதான் நெஸ்டட் ஃபார் நமக்கு இப்படி நெஸ்டட் ஃபார் எடுத்த உடனே வராது நமக்கு ப்ரோக்ராமிங் மேலே ஒரு பயம் இல்லை ப்ரோக்ராமிங் மேலே ஒரு தயக்கம் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் சொசைட்டி ப்ரோக்ராம் பண்ணுறவன்லாம் அறிவாளின்னு சொல்லுது அப்போ ப்ரோக்ராமிங் வராதவன்லாம் முட்டாளுங்கிறது அதில் இன்டைரக்ட் மெசேஜாக கன்வே ஆகிடுது
அப்போ நமக்கு வந்து சே நம்ம நமக்கு வந்து நம்ம ஒரு ஆவரேஜான ஆள் தாங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து அளவு கடந்துருக்கும். உண்மையிலே நம்மக்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருந்தால் கூட பல நேரம் நம்ம அதை ஃபீல் பண்ணவே மாட்டோம், ரியலைஸே பண்ண மாட்டோம். சில அது வந்து அந்தந்த மொமெண்ட்டை ரியலைஸ் பண்ணுறவங்க தான் அவங்களோட பொட்டென்ஷியலை ஃபீல் பண்ணுறவங்க பெரிய ஆளாயிருவாங்க. நமக்கு அந்த ஃபீல் வந்து ப்ரோக்ராமிங், ஏன்னா ப்ரோக்ராமிங் ஒவ்வொரு இடத்துலையும் தயக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜெயிக்கிறதுங்கிறதே ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கும். அந்த டைம் நமக்கு பொறுமை இருக்காது, நம்ம உடனே திரும்ப நம்மளோட பழைய ஒப்பீனியனுக்கே போயிடுவோம், நம்ம மோசம்தான் அப்படிங்கிற ஒப்பீனியனுக்கு போயிடுவோம். அந்த அந்த ஒப்பீனியனோடு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு தப்பு, அது ஒரு விஷயம் ரொம்ப நம்ம பேசிடுவோம். சரி, இன்னொரு ஒரு மிஸ்டேக் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ப்ரோக்ராமிங்கை எப்போவுமே எப்படி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோன்னா லைன் பை லைன் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ இந்த லைனை புரிஞ்சுக்கிறதுலேயே நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்படி ப்ரோக்ராம் எழுதுறத இனிஷியல் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்காது, அட்லீஸ்ட் 2-3 டேஸ்ங்கிறது ஒரு 4-5 ஒரு 10 ப்ரோக்ராம் வரைக்குமாவது இந்த இந்த நெஸ்டட் ஃபாரம் புரிஞ்சுக்கிறதுலேயே நமக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் எழுத வேண்டாம், எழுதின ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிறதுலேயே டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன் அந்த டிஃபிகல்ட்டி இருக்குன்னா, நம்ம இங்கேருந்து லூப்பிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்போம், அதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். இங்கேருந்து லூப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னா, ஃபைனல் அவுட்கம் தான் நீங்கள் இங்கே பார்க்குறது. ஃபைனல் அவுட்கம்லேருந்து ப்ரோக்ராம் வரல. ப்ரோக்ராம் முதல்ல 5 system.out.println எழுதி அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதை ஒரு லூப்பாக மாற்றி அந்த லூப்பை ரிப்பீட்டடாக எழுதி கரெக்டாக அதுக்கப்புறமா தான் ஃபைனல் அவுட்கமாக நமக்கு நெஸ்டட் ஃபாரில் போகணுமே தவிர, அப்போ நீங்கள் முதல்ல யோசிக்க வேண்டியது இந்த மாதிரியான இதை தான் நம்ம பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்ல போகிறோம். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் கேட்டாலே முதல்ல என்ன ப்ரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா அதை எத்தனை தடவை ப்ரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரே வரிசையில் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கு யோசிக்க வேண்டிய அப்ரோச், ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரிண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எத்தனை தடவை பண்ணணுங்கிறது நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஒரு ரோவில் எத்தனை தடவை பண்ணணும், அதுக்கப்புறமா மூணாவது ஹவு மெனி ரோஸ் ஆர் நீடட், இதுதான் இதோட அப்ரோச். என்ன பண்ணணும், ஒரே ரோவில் எத்தனை தடவை பண்ணணும், அதை அந்த அந்த ஒரே ரோவில் பண்ணுறத எத்தனை ரோ பண்ணணும், அப்போ முதல்ல என்ன பண்ணணும். இப்போ நான் என்ன இந்த இடத்துல இதே ஸ்ட்ரக்சரில் இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வேணும், 5555 இப்படி அவுட்புட் வேணும், 4443333 இப்படி அவுட்புட் வேணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும், 5 பிரிண்ட் பண்ணணும், ஒரே ஒரு தடவை 5 பிரிண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை ஒரு ரோவுக்கே யோசிக்கணும். எனக்கு ஒரே ஒரு தடவை 5 பிரிண்ட் பண்ண தெரியுமா, தெரியும், 5 பிரிண்ட் பண்ண தெரியும். இதே 5 தடவை பிரிண்ட் பண்ண தெரியுமா, தெரியும். 5 தடவை பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல லூப்னு ஒன்று கற்றுக்கனே, அதை நான் யூஸ் பண்ணாமல் பண்ணிட்டேனே, அந்த மொமெண்ட் அந்த ஃபீல் கிடச்சதுக்கு பிறகு தான் இதை டெலீட் பண்ணணும். அதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல நான் இன்டீஜர் ஏதோ ஒரு வேல்யூ இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 5னு வச்சுக்கிடுறேனே, வைல் நம்பர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 5 இல்லை நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 நான் உள்ளே வந்து இந்த இடத்துல 5னு ப்ரிண்ட் பண்ணுறனே, நான் 5னு ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கிறேனே, அவ்வளோதான். இப்போ எதை முடிச்சிருக்கோம், 5555 முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா மறந்துடாமல் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் அப்சர்வ் பண்ணணும், அடுத்த லைன் போக சொல்கிறாங்க. அப்போ அடுத்த லைன் போகிறதுக்கு இங்கே கோடு இல்லை, அதனால் நான் மறந்துடாமல் அடுத்த லைன் போகிறேன், system.out.println. ஓகே, அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க, 4 பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். இந்த இடத்துல இவ்வளோ ஸ்டெப்ஸுக்கு பிறகு தான் நமக்கு அவுட்புட் வருது. ஓகே, அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க, 3 பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, காப்பி பேஸ்ட், அப்படியே காப்பி பேஸ்ட், 3. இப்போ இதை அப்படியே பெருசு பெருசாக போயிட்டே போதே, ப்ரோக்ராம் ரொம்ப நீண்டிக்கிட்டே போதே, லூப்பை வந்து ஃபார் லூப்பாக மாற்றலாமா, மாற்றுவோம், ஃபார் இன் நம்பர், அப்போ கொஞ்சம் பக்கம்லாம் சின்னதாகும்ல நமக்கு, அவ்வளோதான் அவ்வளோதான். இதை ஃபாராக மாற்றிட்டேன், அப்போ இதே ஃபார் தான் எல்லா இடத்துலையும், காப்பி இந்த 2 லைனை ரிமூவ் பண்ணிடுவோம், பேஸ்ட் பண்ணிடுவோம், இதை ரிமூவ் பண்ணிடுவோம், அவ்வளோதானே, இந்த 2 லைனை ரிமூவ் பண்ணிடுவோம், பேஸ்ட் பண்ணிடுவோம், இதை ரிமூவ் பண்ணிடுவோம், அவ்வளோதாங்க. இப்போ தான் க்வெஸ்டின் என்ன ரைஸ் ஆகுது, ஐயே இது நல்லா இல்லையே, இது நம்ம வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணுற மாதிரி ஃபீல் கிடைக்குது. அந்த ஃபீல் கிடைக்கும்போது தான் மாறணும்,
அந்த ஃபீல் இந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி தெரியுது. இது நெஸ்டட், இந்த இடத்துல நான் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் ஒன்றாவே பண்ணுறேனே. இந்த இடத்துல எனக்கு இந்த நம்பர் பிரிண்ட் ஆகிறத தவிர மீது எந்த சேஞ்சுமே எனக்கு இல்லையே, அவ்வளோதானே கேட்குறாங்க. முதல்ல ஃபைவ்னு வரணும் லூப்பில், அடுத்து ஃபோர்னு வரணும், அடுத்து த்ரீன்னு வரணும், இவ்வளோ தானே கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், முதல்ல இந்த லூப்புக்கு மேலே, இப்போ இந்த லூப் இருக்கா, இந்த லூப்புக்கு மேலே இந்த இடத்துல இன்டீஜர் பிரிண்ட் ஆகிற ஏதோ ஐன்னு வச்சுக்கிறேனே, இப்போதைக்கு ஐ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ்னு வச்சுக்கிறேன். அப்போ நான் இந்த இடத்துல ஐன்னு மாற்றிடுறேன். மொத்தமாக அஞ்சு தடவை ஐ பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா, அதாவது இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்போது, அடுத்த லைன் போகும்போது அந்த அடுத்த லைனோடு சேர்ந்து ஐ மைனஸ் மைனஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்த லைன் போகும்போது ஃபோராக போகணும், அப்போ ஃபோராக போகணுங்கிறதுனால ஐ மைனஸ் மைனஸ் பண்ணிடுறேன். அதே ஐயை இங்கே கொடுத்துட்றேன். இந்த ஃபோர், அப்போ ஃபோர் தானே இங்கே பிரிண்ட் ஆகும், ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே ஐ மைனஸ் மைனஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நான் இங்கே ஐ, இந்த இடத்துல லூப் முடிஞ்சு அடுத்த லைன் போகலாம். திரும்ப இப்போ பார்த்தோன்னா பெர்ஃபெக்ட். ஆ, இது என்ன ஒரே விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ தடவை பண்ணணும்? அப்போ ஐயோட வேல்யூ ஃபைவ்லேருந்து த்ரீ வரைக்கும் பண்ணணும், இதானங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஐ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஐ ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ, ஐ மைனஸ் மைனஸ், இதெல்லாம் எடுத்து விட்ருவோம். ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா ஐ மைனஸ் திரும்பி சொல்லுங்கள் சார் ஒரு வாட்டி. எந்த இடத்துல இருந்தோம், ஐ கிரேட்டர் தென் த்ரீன்னு சொல்லி அந்த வேரியபிளுக்கு அப்புறமா திரும்பி போட்டோம்ல சார், அந்த இதோ புரிய மாட்டேங்குது. இந்த லைன்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் எழுதுற லைன், இப்போ நம்பருக்கு பதிலாக ஐன்னு ஒரு வேரியபிள் கொடுத்து ஃபைன் கொடுக்குறோம் சார், அதுக்கப்புறமா வந்து கிரேட்டர் தென் த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு இப்போ போட்டீங்கல்ல, இப்போ செகண்ட் ரிப்பீட்டட் ஆக்ஷன், அந்த ஸ்டெப்பு புரியுது சார். ஓகே, இப்போ இது ரிப்பீட்டட் ஆக்ஷன் தானே, இந்த ஸ்டெப்ஸும் இந்த ஸ்டெப்ஸும் அப்படியே காப்பி பேஸ்ட் தானே? ஆமா சார். அதுக்கு அடுத்த லைனும் காப்பி பேஸ்ட் தானே? ஆமா சார். அப்ப நான் மூணு தடவை இந்த இங்க இருக்கிற ஆக்ஷனை நான் மூணு தடவை பண்ணனும், அவ்வளவுதானே அண்டர்ஸ்டாண்டிங்? இங்க ஒரு ஆக்ஷன் இருக்கு, இந்த ஆக்ஷனை மூணு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு பதிலா இந்த ஆக்ஷன்ல இருக்கிற பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு, ஏதோ ஒரு பாக்ஸ், மூணு பாக்ஸுக்கு பதிலா ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு பாக்ஸை நான் மூணு தடவை பண்ணனும், கரெக்டாங்க? இப்போ இந்த ஆக்ஷனே மூணு வாட்டி கேட்றிருக்கிறதுனால நம்ம மூணு வாட்டி இன் கேஸ் மோர் தென் 3 டைம்ஸ் னக்கா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்பர்ஸ் அங்க டிஃபரண்ட் பண்ணிட்டு, கரெக்ட். இப்போ நான் இதையே ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு போயிட்டு இருக்கேன், அதுக்கு பதிலாக இதெல்லாம் தேவை கிடையாது, பண்ணக்கூடாது. மூணு தடவை கேட்டிருக்காங்களா, மூணு தடவை ஐ ஃபைவ், ஐ எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? ஐ ஷுட் பி கிரேட்டர் தென் த்ரீ, அவங்க மூணு தடவை கேட்டிருக்காங்க, மூணு வரைக்கும் இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிற அவுட்புட்டில். அதனால் ஐ மைனஸ் மைனஸ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபார் எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபாருக்குள்ளே எனக்கு இந்த ஃபார் வரணும், அப்போ இந்த மைனஸ் மைனஸ் தேவையில்லை. இது யாருக்கெல்லாங்க புரியலை, இவ்வளோ வேலை நடந்திருக்கு இந்த நெஸ்டட் ஃபாருக்கு பின்னாடி, உண்மையிலேயே இவ்வளோ வேலை நடந்திருக்கு. இந்த ஐ மைனஸ் மைனஸ்ன்றது வந்து அந்த த்ரீ மைனஸ் த்ரீலேருந்து டூ, டூலேருந்து ஒன், அந்த மூணு வாரி வரும் அந்த மாதிரி இங்கே பிரிண்ட் ஆகுறதுக்காக. நான் ஐயை தான் பிரிண்ட் பண்ணுறேன், அப்போ ஃபைவ் டைம்ஸ் ஐயை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஃபைவ் டைம்ஸ் ஐயை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் போயிட்டேன், கரெக்டாக? ஐயோட வேல்யூ ஃபைவ்னே வச்சுக்கோங்க, ஐயோட வேல்யூ ஃபைவ், இந்த த்ரீ எல்லாம் பற்றி யோசிக்காதீங்க, ஐயோட வேல்யூ ஃபைவ். அப்போ ஐ ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருமா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போயிடுவீங்களா? நெக்ஸ்ட் லைன் போயிடுவீங்களா? நெக்ஸ்ட் லைன் போய் என்ன பிரிண்ட் பண்ணணும் உங்களுக்கு? ஃபோர் பிரிண்ட் பண்ணணும். ஃபோர், அப்போ நான் ஐ மைனஸ் மைனஸ் பண்ணுறேன், அதனால் இப்போ ஐயோட வேல்யூ ஃபோர் மாறிடும், உள்ளே வந்து ஃபோர் பிரிண்ட் ஆகும், கரெக்டா? அவ்வளோதாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இதில் என்னென்ன மிஸ்டேக்லாம், இந்த மாதிரி பிரேசஸ்லாம் உள்ளே தள்ளி எழுதிக்கோங்க உங்கள் வசதிக்கு. இப்போ ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்குமா, இப்போ நம்ம எக்லிப்ஸில் கொடுக்கும்போது ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், எந்த பிரேஸ் எதுக்குங்கிறத கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்கொயர்லாம் போட்டு காமிக்கும். ஆனால் நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி உள்ளே தள்ளி எழுதிக்கோங்க. இனிஷியலாக ஒரு பேப்பர், பேனா, பென்சில் எல்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் எழுதி பார்க்குறதுக்கு, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் சிஸ்டமோட அவுட்புட்டும் கரெக்டு தானாங்கிறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக அவுட்டர் ஃபார்லேருந்து ட்ரை பண்ணாதீங்க, முதல்ல இன்னர் ஃபாரை முடிங்க. முதல்ல என்ன பண்ணணும், இந்த லைன் நம்பர் 15 ஃபஸ்ட், லைன் நம்பர் 13 செகண்ட்,
அதை மல்டிபிள் டைம்ஸில் எழுதுனதுக்கு பிறகு தான் லைன் நம்பர் 11. நல்ல ப்ராக்டிஸ் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் உங்களை அறியாமலே உங்கள் மனசு பேப்பர் பேனா எல்லாம் இந்த ஃபார்லேருந்து ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள்னா ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ரெண்டு மூணு நாள்லயே ஒரு நாள் நடக்கும். அப்படி நடக்கும்போது நீங்கள் அதுக்கு போங்க. ஃபைவ் 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 ஃபோர் 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 த்ரீ. சரி, இப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துல ஐ ப்ளஸ் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிடுறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஸ்பேஸ் கொடுக்கறது, இப்படி ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்லை. அப்போ இதில் ஒரு சின்ன டவுட் எனக்கு. எனக்கு ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் ஆகுதுல்ல, எனக்கு சிக்ஸ் டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும்னா நான் இந்த ப்ரோக்ராமில் எடிட் பண்ண வேண்டிய லைன் நம்பர் என்ன? இந்த ஃபைவ் ஃபோர் த்ரீலாம் அஞ்சு தடவை பிரிண்ட் ஆகுது இல்லையா? நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு அங்கே சிக்ஸ் கொடுத்துடலாமா? இப்படி தான் இந்த சேஞ்சஸ் பண்ணி பண்ணி இதை எப்படி அவுட் புட்டும் ப்ரோக்ராமும் சிங்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, எனக்கு த்ரீ வரைக்கும் பிரிண்ட் ஆகுதுல்ல, எனக்கு ஒன் ஃபைவ் ஃபோர் த்ரீ வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. எனக்கு ஒன் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய லைன் நம்பர் என்ன? ஃபஸ்ட்டு ஃபோரில் வந்து த்ரீக்கு பதிலாக ஃபைவ் ஃபைவ் கொடுக்கும் சார். த்ரீக்கு பதிலாக ஒன் கொடுக்கலாம் சார். ஒன் த்ரீ கொடுக்கறதுனால த்ரீயோட ஸ்டாப் ஆகுது. ஒன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க. அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை இதோட நிறுத்துறேன். இன்றைக்கி ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் பார்த்துருக்கோம். அதோட தியரிட்டிக்கலாக அதை நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோமா? பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது. நீங்கள் ஒருவேளை நெட்டில் தேடி நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறீங்க, நான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன்னு யாரும் ஃபீல் பண்ணிங்கன்னா தப்பு இல்லை. பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் இன் ஜாவா, பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் இன் சி, இந்த மாதிரி தேடி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது உங்களை நல்ல இந்த ப்ரோ பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த ஒரே கோலம் போடுற ப்ரோக்ராமாக இருக்கா, இதெல்லாம் ட்ரை பண்ணணும். உண்மையிலேயே இந்த ப்ரோக்ராம்ஸை வீட்டில் கோலம் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள். ஐயோ நான் ஒரு பையன் அப்படிலாம் எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். உண்மையிலேயே நான் உங்ககிட்ட முன்னாடியே காட்டினேன்ல வாணி நீச்சல்காரன், வாணி அதுக்குன்னே தனியாக இது வச்சுருப்பார் வெப்சைட் நீச்சல் கரண்டா. இது நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் அவர் தனியாக தமிழ் புள்ளி இந்த ஒருக்கா ஆப்ஸ்லாம் கூட பண்ணியிருப்பார். விளம்பரமா இந்த பாருங்கள், மென்கோலம், மென்கோலம்னு நினைக்கிறேன், கோலம் கோல சுரபி. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் போய் பாருங்கள். இவர் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர். முன்னாடியே காமிச்சனா உங்களுக்கு என்னென்னு தெரியல. இந்த பாருங்கள், நீங்கள் எத்தனை புள்ளின்னு சொல்லிட்டீங்கன்னா அத்தனை புள்ளிக்கு கோலம் போட்டு கொடுத்துருவார். நம்ம இதெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, காமெடியாக நினச்சி விட்டுட்டு போயிட்டோம் நம்ம. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதை தானே நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ்ங்கிற பேரில். கரெக்டாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இது கோல சுரபியை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். சரியா? நம்மளும் அப்போ இது மாதிரிலாம் ட்ரை பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் ப்ரோக்ராமிங்கில் ஃபார் லூப் நெஸ்டட் ஃபார் யாருக்கு ரொம்ப நல்லா புரியுதோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நல்லா பில்ட் ஆகும். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த எல்லா டாபிக்ஸும் எப்படி இருக்குன்னா ஊப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஆ எக்ஸ்டென்ஸ் புரியுதா, இம்ப்ளிமெண்ட்ஸ் புரியுதா, நியூன்னு கொடுத்தா என்னென்னு புரியுதா, ஸ்டாட்டிக் என்னென்னு புரியுதாங்கிறதெல்லாம் எப்படின்னா ஒரு சீனியர் அந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கிற ஒருத்தர் உங்களை கைட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இது வந்து உங்களோட பர்சனலாகவே நீங்கள் நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணணும். நிறைய டைம் எடுக்கும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை.
இனிஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு ஏரியா, அதை கிராஸ் பண்ணுற ஒருத்தர் ஒரு ஒரு ஃபீல், ஒரு ஹாப்பி ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் அவரோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவரே நினச்சா கூட அவரால் அது முடியாது. அது அந்த க்ரிப்பு கிடச்சிரும். அந்த சைக்கிள் ஓட்டுறதுலாம் ஒரு டைமில் நமக்கு சைக்கிள் நல்லா ஓட்ட வந்துடும்ல, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சைக்கிள் நல்லா ஓட்டலாம்ல, அது மாதிரி அதை இது கொடுக்கும். ஆனால் இனிஷியலாக சைக்கிள் ஓட்டுறதுல இருக்கிற அதே அதே பிரச்சனை இருக்கும். கீழே விழுந்து விழுந்து எந்திரிப்போம், அடிலாம் பலமாக விடும். அது அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரியாது. இதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்காங்க? சரியா? நம்ம இதில் மெஜாரிட்டியை நம்ம ட்ரை பண்ணிடுவோம், மீதியும் நம்மளால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்துடும் இவங்க கொடுத்துருக்குற பேட்டர்ன்ஸ் எல்லாம். சரியா? இதெல்லாம் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். சரியா? நாளை நாளையிலேருந்து இதை ஆரம்பிக்கணும். ஓகே சார், தேங்க்யூ.